அரசரெல்லாம் நகர்த்தவே தேவையில்ல, ஒரு அரசியும் ஒரு யானையும் இருக்கு, அதை வச்சு செக்மேட் பண்ணி முடிங்க ஆட்டத்தை. சிறப்பு வுட் லீக்கு வந்துட்டீங்க சரிங்களா, வுட் லீக்ல 60 கோப்பைகளோட இருக்கீங்க. அடுத்தது கொடுங்க, 10 நிமிஷம் உங்களுக்கு போதுமா? போதுமா அப்படின்னா ஆடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா 15 மினிட்ஸ் + 10 செகண்ட் இன்க்ரிமெண்ட் டைம் இருக்கிற மாதிரி இருக்கிறத வச்சுக்கோங்க, அதுல வந்து விளையாடுங்க. அடுத்தது ஆரம்பிங்க, சஞ்சு திரையை பகிருங்க. பாத்துட்டு இருக்கமா? சிறப்பு, அவ்வளவுதான், செக்மேட் பண்ணி முடிக்க வேண்டிய ஆட்டம் தான் இங்க இருந்து, எளிதுதான். ராயல் ஃபோர்க், இது வந்து ஸ்கியூவர்னு சொல்லலாம், ராயல் ஃபோர்க்னு ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு ஒன்னும் இல்ல. சரி, பேர்ல என்ன இருக்கு? நகர் ஆடி முடிக்க வேண்டியதா, செக்மெண்ட் பண்ணி முடிங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுமா, 9 9.5 நிமிஷம் கூட அவங்க அப்படியே சும்மா கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அது என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க செக்மேட் ஆக போறாங்க, அதனால அது மாதிரி இருக்காங்கன்றதுதான் சொல்லணும்.
Maybe he's going to resign. ரிசைன் பண்ணலாம் தான், ரிசைன் பண்ணலனால பரவாயில்ல, ஆடவே செய்யலாம், ஆடலாம் தான், ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்னும் செக்மேட் ஆகலல்ல, செக்மேட் ஆகுற வரைக்கும் அந்த ஆட்டம் முடியல அப்படிங்கிறது தான். உங்களது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு முடிச்சிருங்க. மாஸ்டர் சொல்லுங்க. யார் மாஸ்டர்? எனக்கு வந்து செஸ் போர்டு வேற மாதிரி வந்திருக்கு மாஸ்டர், காமிக்கிறேன் இங்க பாருங்க. அது நல்லா தான இருக்கு. இது நேச்சர்ஸ் போர்டுமா? ஃபார்மட் நேச்சர்ஸ் ஃபார்மட். இது நல்லா இருக்கும், இதுலயே விளையாடு. ஓகே மாஸ்டர். போன ஆட்டம் செக்மேட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமா. இல்ல மாஸ்டர், ஆப்போனன்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. சரிமா, அடுத்தது போங்க. சஞ்சு திரைய பாக்கிருங்க. கேம் அபேண்டன் பண்ணா எப்படி ரிப்போர்ட்? நாலு நொடிகள் இருக்கு. இப்போ கேம் அபேண்டன் பண்ணிருக்காங்கல்ல, தம்ஸ் டவுன் கொடுத்துட்டு ரிப்போர்ட் பிளாக் இல்ல, ரிப்போர்ட் ஸ்டாலிங் குவிட்டிங் கேம்ஸ் ரிப்போர்ட் பிளாக் பண்ணுங்க. அவ்வளவுதான். பேருமே அடுத்தது விளையாட ஆரம்பிங்க, அடுத்தது போங்க.